தீபா வணக்கம். ஒரு நேத்து நல்ல மழை பெஞ்சது, ஒரு ரெண்டு மூணு நாளா நல்ல மழை புயல். எங்க தங்கினீங்க, என்ன பண்ணீங்க? நாங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டோம். மயர காத்து ரேஷன் கடையில படுத்தோம். அப்படியே ரேஷன் கடையில எல்லாம் துணி மணி எல்லாம் நெஞ்சி போச்சு. குழந்தை வச்சு அப்படியே பாய் வச்சு கூட உக்காந்து பாத்துட்டோம். கடைக்கு ஓடணும்னா கூட கடையில இருக்கும், அப்படி ரஞ்சி அப்படியே இது ஆகி போச்சு. நிறைய தண்ணி வந்துச்சு. இப்போ மழை இல்லைன்னா நீங்க சாப்பாடு எல்லாம் எங்க போயிட்டு வாங்குவீங்க? காசு இருக்கும்போது வந்து கடையில் போயிட்டு வாங்குவீங்க, மற்ற டைம்ல என்ன பண்ணுவீங்க? அவங்களுக்கும் கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டு படுத்தாதான் அவங்களுக்கும் நல்லது. ஏன்னா எல்லா பேருக்கும் ஒரே வயிறு தானே. இப்போ நீங்க லேடிஸ் மட்டும் தான் போயிட்டு அந்த மாதிரி வாங்கணுமா, ஜென்ஸ் போக மாட்டாங்களா? போக மாட்டாங்க ஐயா. ஜென்ஸ் போனா என்ன தப்பு தப்பா இருக்குன்னு சொல்லிடுவாங்க, அதனால ஜென்ஸ் போக மாட்டாங்க. அதனால லேடிஸ் வரைக்கும் போய் கொடை குடிச்சிட்டு அந்த மயால கூட காத்து மயால கூட போய் நின்று அப்படி கேட்டி வந்தோம். எல்லாரும் குடுக்கறாங்களா? சில பேர் வந்து ஏதாவது கஷ்டமா கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுறாங்களா? இல்ல இல்ல, யாரும் கஷ்டப்படுற மாதிரி பேச மாட்டாங்க. ஏன்னா இந்த மயல காத்து மயல அதே மாதிரி அவங்க நினைப்பாங்க. நம்ம வயிறு எப்படி பசியோட நம்ம காத்து மயல எப்படி இருக்காங்க? அவங்க வீடு இல்லாம ஒண்ணுமே இல்லாம, ஸ்டவ் இல்ல, ஒண்ணு இல்ல, அடுப்பு இல்ல, கடை இல்ல, ஒண்ணுமே இல்ல, அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிதான் அவங்க கொஞ்சம் சாப்பாடு கொடுப்பாங்க நினைச்சு. ஆனா வந்து அவங்க எல்லாம் இப்படி தப்ப எல்லாம் ஒண்ணு சொல்ல மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு ஒரு டென்ட் வந்து நாங்க வாங்கி கொடுத்தோம் இல்லையா, அது மழை நேரத்துல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கா? அது டென்ட்ல தான் இப்ப காத்து மழை அடிச்சனா அந்த டென்ட்ஓட அடிச்சிட்டு அதுல எல்லாம் ஃபுல்லா தண்ணி. ஓ, டென்ட்ல அதுல எல்லாம் ஃபுல்லா தண்ணி. அப்புறமா அந்த டென்ட் அப்படியே மூடிட்டு அந்த பை மட்டும் இருக்கு, அந்த அந்த கொம்பல்ல ஏத்திட்டு அந்த டேரை மட்டும் போட்டுக்கோங்க. அப்ப கூட நெஞ்சு போயிச்சு. இல்ல, தூங்கிட்டு இருக்கும்போதே வந்து நம்ம மேல தண்ணி படுது நினைதுனா அது எவ்வளவு கஷ்டமான விஷயம். உங்களால தூங்க முடிஞ்சதா இந்த மழை நேரத்துல எல்லாம் முழுசா தூங்குவீங்களா? அப்படியே அந்த டேரை ஏத்தி மடியில, பாப்பாக்கு மடியில ஏத்தி அந்த டேரை அப்படியே போட்டு குழந்தை மட்டும் நினையாத மாதிரி பாத்துப்பீங்களா? அதுல ஒரு பாய், அந்த பாய் ஏத்தி அதே டேரை அப்படியே மூடிட்டு அப்படியே உக்காந்தே ஒண்டி ஏறிக்கிட்டோம். ஒரு நாள் முழுக்க சாப்பிட இல்ல, ஒண்ணுமே இல்ல, ரொம்ப பசி. அந்த நேரத்துல எங்க போய் யார்கிட்ட கேட்டா உதவி பண்ணுவாங்கன்னு சொல்லி திவாகர் அண்ணா கிட்ட போன் அடிச்சு நாங்க சாப்பாடு கேட்டோம். அப்புறமா தான் அவங்க வந்து அஞ்சு பார்த்து சாப்பாடு வாங்கி வந்து கொடுத்தாங்க. அந்த சாப்பாடு வாங்கி கொடுத்தது மாதிரி நாங்க என்னன்னா கடவுளே வந்து எங்களுக்கு இந்த நேரத்துல சாப்பாடு வாங்கி கொடுத்ததே பெரிய விஷயம். அப்புறமா வந்து காசு தரம், அவங்க காசு தரமா நீ சாப்பாடு வாங்கிக்கோன்னு சொன்னாங்க. எங்களுக்கு காசெல்லாம் வேண்டாம் ஐயா, எங்களுக்கு சாப்பாடு தான் முக்கியம் இந்த நேரத்தில். ஏன்னா வந்து குழந்தைங்க அம்மா பசி எடுக்குது பசி எடுக்குதுன்னு சொன்னோன்னே என்னால் மனசு கேட்கல. நான் அழ ஆரம்பிச்சுட்டேன். இத்தனை நாள் இருந்து கூட என் குழந்தைங்க இப்படி அழுன்னா கிடையாது. மூணு குழந்தைங்க வந்து பசி எடுக்குது பசி எடுக்குதுன்னு எது பார்த்தாலும் பிடுங்கி சாப்பிடுதுங்க குழந்தைங்க. ஒரு கடை இல்லை. ஒரு வாரம் மிச்சர் முறுக்கு கொஞ்சம் இருந்துச்சு. அத்தை பிடுங்கி குழந்தைங்க எப்படி சாப்பிட்டது எங்களுக்கே மனசு கேட்கல. சரி, உனக்கு உன்னோட பேங்க் அக்கௌண்ட்ல வந்து அப்பப்போ சில பேர் நூறு இரநூறுன்னு போட்டாங்க. இப்போ லாஸ்ட்டாக ஒருத்தர் வந்து 1000 ரூபாய் போட்டிருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து செக் பண்ண போட்டிருக்காங்க. அந்த காசை வந்து ஒரு யூஸ் பண்ணீங்களா கரெக்டாக? எனக்கு வந்து எனக்கு தெரியல, அவங்க யாராவது இருந்தால் எடுத்து கொடுப்பாங்க. சரி, அதை நான் எடுத்து தரேன். இதுக்கு மேலே ஒருத்தங்க நஸ்ரீன் பானுன்னு சொல்லிட்டு 2000 ரூபாய் வந்து ஜிபே பண்ணாங்க, நான் வந்து கொடுத்தேன். அது உண்மைதான் ஐயா, ஆனால் நான் வந்து வச்சிருந்தேன் அந்த காசு. அப்புறமா குழந்தை உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. ஒருத்தவங்க இது பண்ணாதான் இந்த காசுல போயிட்டு. தண்டல் கட்டினீங்களா? ஒரு தண்டல் ஒரு 1000 ரூபாய் கட்டினேன். இது காசு இருந்துச்சு உங்களுக்கு, ஒரு 500 ரூபாய் உடம்பு சரியில்ல குழந்தைக்குன்னு சொன்னாங்க. காசு கொடுத்துட்டேன். அவங்க ஒரு 500 ரூபாய் காசு கொடுத்தேன். நாங்கள் ஒரு 500 ரூபாய் வச்சுருந்தோம். அந்த 500 ரூபாய்க்கு 5 நாள் வரைக்கும் சாப்பிட்டோம், சேல் பண்ணோம். அப்புறமா மழை வந்து கோயில் வருது இது வருதுன்னு எங்களுக்கு தெரியாது. டிவி இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த
மாதிரி நேரத்துல அங்க கட்டத்துல வீடு இல்ல ஒண்ணே இல்லமே உட்கார்ந்திருக்கிறோம் டக்குனு வந்து டக்குனு மழை பிடிச்சிச்சு மழை பிடிச்சி நின்றுடுன்னு பார்த்தோம் அங்க வியாபாரம் இல்ல சரியா மழை நாள் வந்துச்சுலன்னா அவ்வளவுதான் உங்களுக்கு ஹவுசிங் போர்டு வீடு அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்களா இந்த மாதிரி நரிக்குறவர்களுக்கு மட்டுமே வந்து நரிக்குறவர்களுக்கு மட்டும் நிறைய வட்டத்துல வீடு கட்டி கொடுத்துருக்காங்க ம் சரி உங்களுக்கு ஏன் கிடைக்கல இது எங்களுக்கு இத கிடைக்கல இங்க திருவம்பூர்ல எம்ஜிஆர் கொடுத்த காலத்துல பட்ட ஓடு ஹவுசிங் போர்டு பெரிய நகரம்னு சொல்லி உங்களுக்கு வீடு வண்ணாலும் எல்லாம் இருக்கு 10க்கு 10 சென்ட் எல்லாம் கொடுத்து வீடு கட்டி இருக்காங்க அந்த வட்டத்துல இங்க மெப்பேட்ல வந்து பாதி பேருக்கு பட்ட ஓடு வீடுங்க எல்லாம் கட்டி கொடுத்துருக்காங்க மாபிளிபுரத்துல வந்து பட்டவோட இல்ல வீடு கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஏன் கிடைக்கல அது கிடைக்கல யாரும் கொடுக்கல இல்ல பாதி பேருங்க ரோட் மேலே நிறைய பேர் இருக்காங்க நிறைய குடும்பம் இருக்காங்க இத மாதிரி எங்கள மாதிரி நிறைய பேர் இருக்காங்க வீடு இல்லமே ஒண்ணு இல்லமே ஆனா அது எல்லாருக்குமே கிடைக்க மாட்டேது கொடுக்குறாங்க ஆனா எல்லாருக்கும் சேர மாட்டேங்குது அந்த காலத்துல மடக்குனவங்களுக்கு மட்டும் தான் அந்த வீடு இப்ப இருக்கிற குழந்தை குட்டிங்களுக்கு வீடு கிடையாது ஐயா நீங்க கல்லு வீடு ஹவுசிங் போர்டு இந்த மாதிரி எதிர்பார்க்கறீங்களா இல்ல ஊருக்கு ஒதுக்கு போற கொட்டை ஒரு கொட்டை கூட பரவாயில்லை பங்களா தான் பாக்கணுமா பெரிய விஷயமா ஒரு ஓலை குடிசி இருந்தா கூட எப்படின்னா தூங்கி கூட எங்க குழந்தைங்க நல்லா இருந்து போகுதுன்னு நினைப்போம் ஏதோ ஒரு டேரை போட்டு கொடுத்தா கூட நாங்க போயிச்சுப்போம் அங்கங்க அங்கங்க திருவாமூர்ல எல்லாம் தண்ணி போயிடுச்சு வீடு நல்லா தண்ணி போய் இந்த இன்ஸ்டாகிராம்ல அமுச்சு விடுறாங்க அத்த அமுச்சு விடுறாங்க வீடு இருக்கிறவங்களே தண்ணி போயிடுச்சுன்னு சொல்லி அவங்க வீடியோ பிடிச்சி அமுச்சு விடுறோம் எங்களுக்கு வீடு இல்லாதவங்க நாங்க என்ன பிடிச்சி அமுச்சு இப்போ நிறைய அப்பார்ட்மெண்ட் கட்டினவங்க எல்லாருமே வசதி வாய்ப்பு இருக்கும்போதுலாம் இருந்தால் கூட மழை வருது அப்படின்னா இந்த கிரவுண்ட் ஃப்ளோர்லலாம் மழை வந்துடுது அவங்களால வந்து அங்கே இருக்க முடியல டெரஸ் போயிடுறாங்க மொட்டை மாடிக்கு போயிட்டு அப்படியே தஞ்சமாயிடுறாங்க ஆனால் நீங்கள் இருக்கிறதே வந்து ஒரு நான் சாதாரண குடிசை வீடு கூட கிடையாது இப்போ நான் நிற்கிற இந்த இடம் ஒரு 10 நிமிஷம் நிற்க முடியல அவ்வளோ கொசு கிடையாது ஆனால் நீங்கள் இந்த கொசு தான் உங்களுக்கு பெட்ஷீட் கிடையாது எதுவுமே கிடையாது எப்படி இவ்வளோ கஷ்டத்தை வந்து அனுபவிச்சுட்டு இருக்க அந்த கஷ்டத்தையும் தாண்டி இப்படி ஒரு சிரிப்பு எப்படி சிரிக்க முடியுது உங்களால என்ன செய்யறது ஐயா இப்போ கஷ்டம் வந்தா வந்துக்கான தான் இருக்கும் அது சிரிக்காம வாய முடிக்க முடியுமா இல்லை இந்த கஷ்டம் போயிடுமா நம்ம எவ்வளோ கஷ்டத்தை தாண்டி போயிருக்கிறோம் அதாவது சாதாரண கஷ்டம் இருக்கிறவங்களே டெம்பரரியான ஒரு கஷ்டம் இருக்கிறவங்களே வந்து அதை அவங்களால அதை தாங்கிக்கவே முடியாது ரொம்ப டிப்ரெஷன்லாம் போயிடுவாங்க தீபான்ற பொண்ணு வந்து சின்ன வயசுலயே அப்பா அம்மா வந்து ஒதுக்கி விட்ட ஒரு பொண்ணு அதுக்கப்புறமா வந்து ஒரு லவ் பண்ணி கல்யாணம் பண்ண பொண்ணு அவரும் வந்து ஒரு குழந்தைய கொடுத்துட்டு அவரும் வந்து போயிட்டாரு இப்போ வேற ஒரு கல்யாணம் பண்ணுற மாதிரியான பிளான் நீ வந்து அந்த ஹஸ்பண்ட் வேணும் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு 3 வருஷமாக போராடிட்டு இருப்பீங்களா 3 வருஷமாக போராடிட்டு இருக்கீங்க ஒரு ஒரு பெண் குழந்தைய கையில் வச்சுக்கிட்டு இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல கூட உங்கள் கூட சில பேர் இருந்தாலுமே வந்து அவங்க உங்களை பெருசாக அரவணைக்க மாட்டுறாங்க ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு ஒரு 2 கை சாதம் கிடைக்குதுன்னா கூட அது ஒரு கை சாதம் நீங்கள் அவங்களுக்கு கொடுத்துட்டு இந்த வயசுல எப்படி உங்களால இப்படி இருக்கவே முடியுது வந்து எல்லா பேரும் இப்ப கூட பிறந்தவங்கன்னு நினைக்க முடியாது பறவை இருக்கட்டும் எனக்கு யாரு இருந்தாலும் சரி இப்ப வந்து எனக்கு பசின்னு சொல்லக்கூடாது என் வயிறு கட்டினா அவங்களுக்கு சாப்பிடவே இருக்கேன் இப்ப சாப்பிடும் போது கூட இப்ப என் குழந்தை நினைப்பு வந்துச்சு ஐயோ என் குழந்தை பசின்னு சொன்னது அந்த நேரத்துல நான் எங்க போன தெரியும் குழந்தையோட பசி நம்ம தாய்க்கு தெரியுது அதே மாதிரி அவங்க பசி கூட நம்மளுக்கு தெரியும் ஏன்னா வந்து அவங்களுக்கெல்லாம் நான் தூக்கி வளர்த்த குழந்தைங்கதான் என் தம்பி கூட நான் தூக்கி வளர்த்தேன் என் தங்கச்சி கூட நான் தூக்கி வளர்த்தேன் உன்ன தங்கச்சி கூட நான் தூக்கி தான் வளர்த்தேன் ஏன்னா அந்த மாதிரி அன்பு பாசம் எனக்கு இருக்குது அவங்களுக்கு இருக்க மாட்டேங்குது ஏன்னா அவங்க லைஃப் வந்துச்சு அவருக்கு கொண்டாட்டி வந்துச்சு ஒருத்தனைக்கு புருஷன் வந்துச்சு உன்னு வந்து புருஷன் வந்துச்சு அவங்க ஃபேமிலி ஆயிடுச்சு அவங்க நினைக்க மாட்டாங்க என்னடா நம்ம குழந்தை தான் நம்ம வீட்டு குடும்பம் தான் நம்ம பார்க்க முடியும்னு அவங்க நினைப்பாங்க ஆனால் என்னால் நினைக்க முடியல ஏன்னா அவங்க இப்போ தெரியும் ஒரு குழந்தை வளர்க்குறது அவங்க நம்ம பெத்தி அது எப்படி ஆளாக்குனது அது கூட இன்னொரு குழந்தை பொறுக்கும் பார் அப்போ தெரியும் அதோட அக்கா தங்கச்சி மறது எப்படி அது எப்படி வளர்னது அது எப்படி அம்மா மாதிரி வளர்த்துறது அதெல்லாம் அவங்களுக்கு இப்போ புரியாது எங்களுக்கு வீடு இல்லை எங்கள் குழந்தைய குட்டிங்க எல்லாம் மழையில் நினைக்குது எல்லா பேர் வந்து வீடு இல்லாமல் கொசு கடிக்குதுங்க எல்லாம் பண்ணுதுங்க ஆனால் எங்களுக்கு எதுவும் ஒன்றும் செய்யலை ஆனால் மக்கள் பண்ண உதவி மட்டும் எனக்கு நல்லா தெரியுது ஆனால் வந்து எங்களுக்கு மக்கள் பண்ணாங்க ஆனால் கவர்மெண்ட்டில் வந்து எங்களுக்கு ஒரு உதவியும் பண்ணலை எங்களுக்கு ஒன்றுமே பார்க்கல யாரும் எங்களுக்கு ஒன்றுமே செய்யலை காலனி ஆயிட்டே நன்றி சொல்லிக்கிறேன் எங்களுக்கு எதுனா எங்களுக்கு ஒரு ஓலை குட்டி இருந்தாலும் சரி எது இருந்தாலும் சரி எங்கள் நிலைமை வந்து கொஞ்சம் ஒரு நாள் வந்து எட்டி பாருங்கள் எங்கள் நிலைமை எங்கள்
நாங்க எப்படி கஷ்டப்படுறோம், நீங்க எப்படி நடக்கிறோம், எங்க கஷ்டத்தை கொஞ்சம் வந்து நினைச்சு பாருங்க. ரொம்ப நன்றி.